வணக்கம். தேர்தலும் திரையும்ல இன்னைக்கு நாம அடுத்து பார்க்க போற படம் 2016 வெளியான கொடி. எனக்கு அரசியலும் தெரியும், அது நல்லவங்களை என்ன பண்ணணும் தெரியும். இந்த படத்தை துரை செந்தில்குமார் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் தனுஷ் த்ரிஷா ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அதாவது தனுஷ் வந்து வேற ஒரு கட்சியில் இருப்பார், த்ரிஷா வேற ஒரு கட்சியில் இருப்பாங்க. ஆனாலும் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நல்ல காதலர்கள், குடும்பத்துக்கு தெரியும். கட்சி சார்ந்தும் அதே மாதிரி கொள்கை சார்ந்தும் அவங்க வேறு வேறு துறையில் பயணித்தாலும் அரசியல் தரத்தில் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உறவுகள், குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவமான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படும். இந்நிலையில் அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி, யார் முன்னேறி வருவாங்க யார் முன்னேறி வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி எப்படி குடும்பத்தை பாதிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மைய கருவை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கொடி படம். இந்த கொடி படத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டிலே மட்டும் சரி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களும் மாகாணங்கள்லேயுமே வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்த இரண்டு பேர் வெவ்வேறு கட்சியில் இருப்பாங்க. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜக கட்சின்னு ஒரு முக்கிய பொறுப்பில் அங்கம் வைக்கிறாங்க. அவருடைய தந்தையான குமரி ஆனந்தன் வந்து அன்றைய காலகட்டங்களில் காங்கிரஸில் ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க. ஆனால் தந்தை மகள் இரண்டு பேருமே இருவேறு பெரிய கட்சிகளில் ரொம்ப முக்கிய அங்கம் வச்சவங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். சமகாலத்தவர்களாக இல்லைனாலும் இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை நம்ம கோடிட்டு காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த கொடி படம் வந்து முன்னிறுத்தி சொல்லும். இது ஒரு ரெண்டு ஒரு குடும்பத்தை எப்படியெல்லாம் பிளவு செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அதுக்குள்ளே இருக்கிற திரைக்கதை மசாலா விஷயங்களுக்குள்ளே நம்ம போக வேணாம். அரசியல் தளத்துக்குள்ளே பார்க்கும்போது இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப வித்தியாசப்படுற மாதிரியான ஒரு விஷயம் தான். இன்றைய காலகட்டங்களும் இது மாதிரி நடக்குது. ஒருவேளை இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தேர்தல் சமயத்தில் இப்போ யாருக்கு வாக்களிக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா, இவங்களுக்கு வாக்களிக்கிறதா இல்லை இவங்களுக்கு வாக்களிக்கிறதா, ரெண்டு பேர் யார் ஜெயித்தாலும் இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, இந்த தொகுதியில் தான் இவங்க தான் வரப்போகிறாங்க, அப்போ இவங்களுக்கு நமக்கு என்ன நல்லது செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பகுப்பாய்வு வரும் இல்லையா. அந்த பகுப்பாய்வின் அடிப்படையில் கண்டிப்பாக ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போதுனா அவங்க பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது நமக்கே தெரிய வரும் யாருக்கு ஓட்டு போடலாம் இல்லை நோட்டாக்கு போடலாமா அப்படிங்கிற அந்த ஒரு புரிந்துணர்வும் இது மூலமாக வரும் அப்படிங்கிறது தான் இந்த கொடி படம் நமக்கு உணர்த்துகிற ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். மீண்டும் வேறு ஒரு படத்தோட இந்த தேர்தலும் திரையும் நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.